இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அனைவருமே எதிர்பார்த்திருந்த ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். நாளை தினம் என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் மாதத்துடைய முதல் நாள். ஸோ நாளை தினம் இந்த ஜூன் மாதத்துடைய முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான ஒரு திதியானது வந்திருக்கு. ஸோ இந்த திதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சப்தம திதி. ஸோ இந்த சப்தம திதியில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் செய்யணும். பொதுவாக இந்த விஷயத்தை நாளை தினம் நாம் வீட்டில் செய்கிறதுனால இத்தனை நாள் நம்ம பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விடிவு காலம் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம நல்லா தீர்க்காயுசாக வாழ முடியும். ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த சப்தமி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே சிறப்பு. ஸோ இந்த சப்தமியில் நாளை தினம் என்ன வழிபாடு செய்யணும், வீட்டிலருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கேட்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயம் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் சப்தமியுடைய முக்கியத்துவத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சப்தமி திதி அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த திதியில் இது போல் விஷயத்தை நாம் செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாலுமே நம்மளோட வாழ்க்கை விதியை மாற்றும் என்று ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை நான் இப்போ ஷேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது கட்டாயம் நாம் வந்து செய்தாகணும். சரி வாங்க, என்ன செய்தாகும், என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து முதன்மையான கடவுள் என்று சொல்லப்படுவது சூரிய பகவான். ஸோ சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம முன்னோர்களுடைய காலத்திலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருந்தவர். ஸோ இவர் எப்போ இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே முதன்மையான ஒரு கிரகமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் சூரிய பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு சப்தமி அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து செய்தாகணும் என்று சொல்லப்படுது. சப்தமி அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரிய வழிபாடு செய்கிறது உண்மையாலுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்லப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ தெரியாதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சப்தமியுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரிய பகவானுக்கு உரிய ஒரு முக்கியமான வழிபாட்டில் வந்து இந்த சப்தமி வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. ஸோ இந்த சப்தமி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மாதமுமே வரும். ஸோ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சப்தமிக்கு ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சப்தமிக்கு தனி சிறப்பு இருக்குது. ஸோ சூரிய பகவானுடைய வழிபாட்டை வந்து நாளை தினம் நாம் வீட்டில் இருந்து செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வெளியேறும் என்று சொல்லப்படுது. ஸோ இது உறுதியாக நடக்கும். ஸோ இந்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும் நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சப்தமி என்ற சொல்லுக்கு வந்து ஏழு என்று பொருள்படும். ஸோ அமாவாசை அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு பிறகு ஏழாவது நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சப்தம திதியாகும். ஸோ நாளை தினம் பௌர்ணமி முடிஞ்சு ஏழாவது நாள், ஸோ தேய்பிறை சப்தமி. ஸோ நாளை தினம் இந்த சப்தமியில் சூரியனை வடதிசை நோக்கி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இந்த சப்தமியில் வந்து நாம் செய்ய வேண்டியது புனித நீராடுறது. அதுவும் காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் நீராடுறது. ஸோ இப்போ லாக்டவுன் போட்டதுனால நம்ம புண்ணிய ஆறுகள் தீர்த்தங்களில் போய் நீராட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருந்தபடி தான் நாளை தினம் நீராடணும். ஸோ நீராடும் போது நாம் நீராடக்கூடிய அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு கல்லுப்பு, ஸோ இதை ரெண்டையும் பயன்படுத்தி நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீராடணும். ஸோ இப்படி நாம்
அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் அந்த உப்பு சேர்க்கும் போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனிதமாயிரும். அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லணும், கங்கை தாயே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இப்படி நாம் இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கை நீராக புனித நீராக மாறிடும். ஸோ அந்த நீரை வந்து நாளை தினம் நாம் குளிக்கும் போது நம்ம புண்ணிய ஆறு தீர்த்தங்களில் குளித்த பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் வந்து இது போல் செய்யுங்க. நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் செய்யணும். ஸோ வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் இது போல் நாளை தினம் குளிக்க வைங்க. ஸோ சப்தம திதி அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு இதையும் பார்க்க தேவையில்லை, தலைக்கு குளிக்கிறதுக்கு வந்து இந்த நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஆனால் சப்தம திதி அன்னைக்கு அதெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து இது போல் குளிக்கணும். ஸோ இது போல் குளிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை தரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இப்போ லாக்டவுனில் கட்டாயம் போக முடியாது. ஸோ அதனால் வீட்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இது போல் பண்ணணும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரிய ஒளி எந்த இடத்துல வந்து இது பண்ணுமோ அந்த இடத்துல நின்றபடி கூட குளிக்கலாம். ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கும் முடித்த பின்னாடி சூரியனுக்கு பிடித்த எருக்க இலைகளை வந்து ஏழு எடுத்துக்கணும். ஸோ எருக்க இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா கட்டாயம் வந்து இந்த வழிபாடு செய்ய முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் எருக்க இலை இருந்ததுன்னா அதை வந்து பயன்படுத்துங்க. ஸோ அதை வந்து எடுத்து ஏழு எடுத்து அடுக்கிக்கணும். ஸோ அதன் மீது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அட்சதை வைக்கணும். ஸோ அதாவது அட்சதை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, காசு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்தது. ஸோ இதை வந்து வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டு அதன் பின்னாடி சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஸோ ஆண்களாக இருந்தீங்கன்னா விபூதி வைங்க, பெண்களாக இருந்தீங்கன்னா மஞ்சப்பொடியை வந்து நெத்தியில் வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு செய்யணும். ஸோ அதிகாலையில் எந்திரிச்சு இது போல் செய்கிறதுனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் அந்த எருக்க இலையெல்லாம் வச்சோம்ல, இதை வந்து நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கால்களில் இரண்டு, கண்களில் இரண்டு, தோள்பட்டையில் இரண்டு, தலையில் ஒன்று என வச்சு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு குளிக்கலாம். ஸோ குளிக்கும் போது ஆண்கள் வந்து தலையில் அந்த எருக்க இலையை வைக்கும் போது அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள விபூதி வச்சு குளிக்கலாம். அதே போல் பெண்கள் வச்சு குளிக்கிறதா இருந்தால் மஞ்சள் வச்சு குளிக்கலாம், அதாவது மஞ்சள் கலந்த அச்சதையை வச்சு குளிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஏன் பூஜை செஞ்சு இந்த மாதிரி வச்சு குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அதே போல் சூரியனின் ஏழு வகை கதிர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த எருக்க இலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் வந்து நம்ம உடலில் வந்து பாய்ந்து உடல் உபதைகளும் நோய்களும் நீங்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் எருக்க இலையை நாளை தினம் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பொதுவாக இந்த ஒரு வழிபாட்டை எல்லா நாளுமே செய்யலாம் இல்லை, ஏன் சப்தமி அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். சப்தமி அப்படிங்கிறது வந்து சூரியனுக்குரிய ஒரு அற்புத நாள். பொதுவாக ஒவ்வொரு பகவானுக்கும் ஒவ்வொரு திதி இருக்கும், அதில் வந்து சப்தமிங்கிறதே வந்து சூரியனுக்கு. ஸோ சூரியனுக்குரிய அந்த நாளில் மட்டும்தான் இது போல் செய்ய முடியும், செஞ்சால் மட்டும்தான் பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நாளை தினம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உடல் உபதைகள் நோய்கள் எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட ஆசையும். ஸோ அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நாளை தினம் ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போல் குளித்து முடிச்சுட்டு அதன் பின்னாடி சூரிய நமஸ்காரம் செஞ்சு சூரியனுக்கு பிடித்த கோதுமையில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சூரியனுக்கு நீங்கள் படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உபதைகள் நோய்கள் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ கட்டாயம் வந்து நாளை தினம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸி தான் இது. நாளை ஒரு நாள் வந்து நாம் எப்பயும் போல் குளிப்போம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த எருக்கம் இதை வச்சு நம்ம பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஆண்களாக இருந்தால் இப்படி, பெண்களாக இருந்தால் இப்படி. ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில். ஒருவேளை உங்களால் முடியலைன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குழந்தைகளுக்கு வேணால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி கூட பண்ணுங்கள், ஆனால் கட்டாயம் வந்து குழந்தைகளுக்கும் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பொதுவாக சப்தமி நாளில் முறைப்படி நான் சொன்னது போல் நாளை தினம் நீராடி சூரிய வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறும், அதே போல் தேக ஆரோக்கியம் கூடும். அது மட்டும் இல்லாமல்
பெண்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஆண்கள். ஸோ இது போல் ஏழு இயற்கை இலைகளோட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிற மாதிரி இது போல் வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் ஐந்து பிறவியில் செய்த துன்பங்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கும். ஸோ நீங்கள் செஞ்ச துன்பங்களால் பாவங்கள் இருக்கும். ஸோ அந்த பாவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சப்தமியில் வந்து ரத சப்தமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து தை மாதத்தில் வரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த நாள் அன்றைக்கி செம்மனில் வந்து இது பூசி அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியர் அதெல்லாம் வரைவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கிற அவசியம் நாளை தினம் கிடையாது. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும், நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதே போல் சூரிய வழிபாடு செய்யும் போது ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கிய புத்திர பலம் தேமகை தாதோ அப்படிங்கிற இந்த இதை சொல்லி நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த தாள்களை உங்களை போல இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு அவங்களும் இதை செஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.